Hey girls, welcome back to Chennai Glam Girl Tamil. காலையில் எழுந்திரிச்சதும் நம்மளோட பிளான்ஸ்க்கெலாம் வாட்டர் பண்ணி பிளான்ஸை பார்க்குறதே ஒரு மைண்ட்ஃபுல் தெரப்பி அப்படின்னு சொல்லலாம். இது தான் என்னோட நிறைய பிளாக்ஸ்லேயும் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்றைக்கி நம்ம வந்து ரொம்ப நாள் கழித்து ஒரு மாலுக்கு வந்து போக போகிறோம். அதுக்கு குயிக்காக கெட் ரெடி ஆகிற சீன்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. என்னோடய நூடுல்ஸ் மண்டை வந்து இப்படியும் அப்படியுமா இருக்குது. ஸோ ஃபஸ்ட் அதை செட் பண்ணி ஸ்கின்னை கொஞ்சம் பேம்பரிங் வந்து பண்ணிக்கலாம். இதுக்கு நான் ரோஸ் வாட்டர் மிஸ்ட்டை வந்து ஃபேஸ் ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டேன். கண்டிப்பாக நம்ம இன்றைக்கி வெயிலில் தான் ட்ராவல் ஆக போகிறோம். அதனால் கொஞ்சமாக நிறையவே வந்து சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நீங்கள் என்னோடய மேக்கப் ட்யூட்டோரியல் வீடியோஸ் பார்க்குறத தான் வந்து பண்ணியிருந்தேன். ஆனால் ரொம்ப ஹெவி மேக்கப்லாம் நான் போடலை, என்னோடய ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ணிட்டேன். எனக்கு ஐப்ரோ க்ரோத் வந்து ரொம்ப கம்மியான ஐப்ரோ ரொம்ப தின்னாக இருக்கிறதுனால ஐப்ரோஸ் கண்டிப்பாக நான் ஃபில் பண்ணால் தான் ஃபேஸை கொஞ்சம் பார்க்குற மாதிரினா இருக்கும். அப்புறம் ப்ளூ ஹெவன்லேருந்து வெல்வெட் ஷேடுன்ற மாதிரி இந்த ஒரு லிப்ஸ்டிக்கை நான் லைட்டாக தான் அப்ளை பண்ணியிருக்கேன். அது ரொம்ப டார்க்காக உங்களுக்கு வீடியோவில் தெரியுது. குட்டி ஒரு ஸ்டட்டு வந்து நான் போட்டு பேர் பண்ணிட்டேன். அண்ட் குயிக்காக ட்ரெஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த எதுவுமே ஃபவுண்டேஷன் பேபி க்ரீம் கன்சீலர் எதுவுமே இல்லை, ஜஸ்ட் மாய்ஸ்சரைசர் சன்ஸ்கிரீன் அப்படி தான். பவுடர் கூட இன்றைக்கி நான் போடலை. இதுக்கு நான் எடுத்திருந்த அவுட்ஃபிட் வந்து ஒயிட்டு ஜீன் அப்புறம் வந்து இந்த ஸ்லிங் பேக் இதெல்லாம் எடுத்து குயிக்காக வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஆக்சுவலாக நாங்கள் ரொம்ப நாள் ஆச்சு இந்த மால்க்கு வந்து. காலேஜ் படிக்கும் போதெல்லாம் வந்து இங்கே தான் வந்து எங்களோட ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து எடிட் பண்ணுறது, பிபிடி வந்து பண்ணுறது, அது மாதிரிலாம் இந்த அதாவது எங்கன்னு பார்த்தீங்கன்னா வடபழனி ஃபோரும் மால் இருந்துச்சுல, இப்போது அதுக்கு நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது வடபழனி இருக்கக்கூடிய மால் தான். ஸோ அங்கே போயிட்டு மேக்ஸில் வந்து என்னோடய ஃபுட்வேர் வந்து பார்க்கலாம் அப்படின்னு நாங்கள் போயிருந்தோம். ஆனால் என்னோடய கால் வந்து ரொம்ப பெருசு, அதுக்கு எங்கே போனாலும் சைஸே வந்து கிடைக்காது. அதனால் பேக்ஸு ஸ்லிப்பர்ஸு அப்படி மாற்றி தான் பார்த்துட்ருந்தோம். ஸோ அங்கே இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் வந்து நான் உங்களுக்கு அப்படியே வந்து வீடியோவில் வந்து காமிக்கிறேன். மேக்ஸ்க்கு பக்கத்துலேயே வந்து மினிசோவும் வந்து இருந்துச்சு. ஸோ அங்கேயும் போயிட்டு உங்களுக்கு சில ஸ்லிப்பர்ஸ் வந்து இருக்கலாம், இங்கே எனக்கு சைஸ் இருக்குமா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் இங்கேயும் சைஸ் வந்து கிடைக்கல. ஹேர் மசாஜர் ப்ரஷ் மாதிரி எடுக்கலான்னு பார்த்துட்டு இருந்தேன். அங்கேயும் வந்து நிறைய செட் இருந்துச்சு. உங்களுக்கு யாருக்குனா யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு சில இதெல்லாம் உங்களுக்கு வீடியோவில் வந்து காமிச்சிருக்கேன். நெயில் கேர் கிட்டு, அதுக்கப்புறம் வந்து நிறைய கிட் இருந்துச்சு. பியூட்டி டூல்ஸு, அப்புறம் இந்த மசாஜர், இதை மாதிரி ஒரு மசாஜர் தான் நான் ஒரு பிங்க் கலரில் வந்து நான் வாங்கியிருந்தேன் ஹேருக்கு வந்து மசாஜ் பண்ணுறது. அண்ட் மினிசோ போனீங்கன்னா கண்டிப்பாக எல்லாம் செக் அவுட் பண்ணுறது, இந்த நெயில் பெயின்ஸாக இருக்கட்டும் பர்ஃப்யூமாக இருக்கட்டும் அதெல்லாம் கூட நிறைய டிஸ்கவுண்ட் சேல் வந்து வச்சுட்டு இருந்தாங்க. அண்ட் குயிக்கான ஒரு குட்டி ஷாப்பிங் தான், அதை வந்து பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிடுச்சு. ஒரு 12:30 1:00 கிட்ட வீட்டுக்கு வந்து ரீச் ஆயாச்சு. அண்ட் வீட்டுக்கு வந்து நல்லா கொஞ்சம் நேரம் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 3:00 மேலே வந்து நான் மேலே வந்து போயிருந்தேன். ஸோ அப்போயும் வந்து இதை மாதிரி தான் இருந்துச்சு. காலையில் நல்லா வெயிலாக இருந்துச்சு, ஈவினிங் இதை மாதிரி இருந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம புதினாலாம் வீட்டில் வாங்குவோம்ல, அந்த ஸ்டெம்ஸ்லாம் வந்து நான் தூக்கி போடாமல் இதை மாதிரி செடியில் வந்து வைப்பேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் மேலே டெரஸ்லேயும் கொஞ்சம் செடிகள் இருக்குது, வீட்லேயும் கொஞ்சம் செடிகள் இருக்குது. அதனால் ஏற்கனவே இதை மாதிரி நம்ம வச்சுருந்த புதினா ஸ்டெம்மெல்லாம் காஞ்சு போயிருக்கு, வரவே இல்லை. அதனால் வேறு ஒரு ஸ்லாட்டை வந்து வைக்கலான்னு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஸ்டெம் வந்து எடுத்துகிட்டு வந்து வைக்கிறேன். இதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும், அட்லீஸ்ட் ஒரு 6-7 நாளுக்கு அப்புறம்தான் வந்து இது நம்மளுக்கு க்ரோத் கொடுக்கும். 6-7 நாளுக்கு அப்புறம் இது காஞ்சிடுச்சுன்னா நீங்கள் அதை எடுத்துகிட்டு வேறு ஒரு புதினா ஸ்டெம் வந்து வைக்கலாம். நான் அது மாதிரி தான் வச்சுருந்தேன், ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. சரி வேறு ஒன்று வைக்கலான்னு சொல்லிட்டு வீட்டில் புதினா வாங்கியிருந்தாங்க. அந்த நல்லா பெருசாக இருக்கக்கூடிய ஸ்டெம் எடுத்துகிட்டு வந்து எடுத்த அதாவது ஏற்கனவே இருந்த இடத்துலேருந்து எடுத்துகிட்டு புதுசாக வந்து வச்சுருக்கேன். பார்க்கலாம் இது எந்த அளவு வந்து வருதுன்னு. இப்போ கொஞ்சம் வின்டர் சீசனால் ஈஸியாக வந்து பிக்கப் ஆகி வந்துடும் நினைக்கிறேன். ஒரு சில பிளான் கலெக்ஷன்லாம் எனக்கு நர்சரியில் வந்து கிடச்சிது. அதாவது எல்லோ, அப்புறம் எல்லோ அண்ட் ஆரஞ்சு மிக்ஸ் ஆன, அப்புறம் டார்க் பிங்க் கலரோட டேபிள் ரோசஸ்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். அதெல்லாம் இந்த ஃப்ரண்ட் பால்கனியில் வைக்கலான்னு சொல்லிட்டு இந்த பாட்டில் எல்லாத்தையும் வந்து
சூப்பராக வச்சாச்சு. இதை வச்சதில் இருந்தே இது எப்போ அழகாக வரும், எப்போ இது பிளாசம் ஆகும்னே நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ரொம்ப ஆர்வமாக இந்த செடியெல்லாம் வச்சு அதோடய தண்ணியை நான் வெயில எடுத்துகிட்டு வந்தது. கொஞ்சம் ஒரு மாதிரி வந்து வாடிடுச்சு, அதனால் தண்ணியெல்லாம் அழகாக விட்டுட்டு அது கூட க்யூட்டான பிக்சர்லாம் வந்து உங்கள் கூட அப்படியே எடுத்துக்கிட்டு அழகாக வந்து செட் பண்ணி வச்சாச்சு. பார்க்கலாம் இது எவ்வளோ நாள் கழித்து அழகான பிளாசம்ஸ்லாம் வந்து கொடுக்குது அப்படின்றது பார்க்கலாம். அண்டு இப்போ மணி பிளான்ட் வந்து ரொம்ப சூப்பராக வளர்ந்துச்சு. மழை வர்றதுனால ஃபஸ்ட்டு ட்ரையாக இருந்துச்சு. அண்ட் இதுவும் வந்து பார்த்துருப்பீங்க, நல்ல ஒரு செடியும் வந்து பிக்கப் ஆகிடுச்சு. இதுலேயும் நான் டேபிள் ரோஸஸ் தான் வந்து வச்சுருக்கேன், அதில் பாட்டிலில் ஃபுல்லாகவே ஒயிட் தான் வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு குட்டி வீடியோ ஷூட் வந்து இருக்குது, அதனால் வெயில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ ஷூட் பண்ணிக்கலான்னு ஒரு ஷீட் மாஸ்க் வீடியோ தான் வந்து எடுத்துகிட்ருந்தேன். ஈவினிங் போல் அம்மாவோட ஈவினிங் வந்து கடைகளுக்கு வந்து போயிருந்தேன், அதையும் ஒரு கிளிப் வந்து எடுத்து உங்களுக்கு இல்லை ஷேர் பண்ணியிருக்கேன். நாங்கள் விசிட் பண்ணது பார்த்திங்கன்னா மயிலாப்பூர் ஸ்ரீ விஜயா ஸ்டோர்ஸ். அங்கே இப்போது இந்த கார்த்திகை தீபங்கள்லாம் வருது, அப்போது நிறைய டெக்கோர் பண்ணுவாங்க, விளக்கு ஏற்றுவாங்க, அதை மாதிரி நிறைய ஃபெஸ்டிவல்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்குல்ல, அதனால் சும்மா போயிருந்தோம் அப்படியே பார்த்துட்டு இருந்து. இதை மாதிரி விளக்குகளை தண்ணி விட்டு நம்ம ஏற்றுவோம்ல, இதெல்லாம் இந்த கார்த்திகை தீபத்தில் நிறைய பேர் வந்து தேடிட்டு இருப்பீங்க. இங்கே இருக்கிற கலெக்ஷன்ஸ் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சிலது பேட்டரி ஆப்ரேட்டட் வந்து இருக்குது, சிலது வந்து நம்ம விளக்குகளை தண்ணி விட்டாலே வாட்டர் சென்சாலே வச்சு எரியற மாதிரி இருக்குது. ஒரு பீஸ் வந்து 35 ரூபீஸ், இதுக்கு கீழே இருக்குல்ல அது வந்து ஒரு பீஸ் வந்து 50 ரூபீஸ் நினைக்கிறேன். அப்புறம் லோட்டஸ் மணி இது மாதிரி நிறைய இருக்குது. உங்கள் வீட்டுக்கு உங்களுக்கு இதை மாதிரிலாம் வாங்க இன்ட்ரெஸ்டாக இருந்தால் ஸ்ரீ விஜயா ஸ்டோர்ஸ் மயிலாப்பூரில் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க. ஒரு பீஸ் வந்து 60 ரூபீஸ்லேயே உங்களுக்கு ரேட்டும் வந்து மென்ஷன் ஆகிருக்கு. தீபாவளி வந்து முடிஞ்சிச்சு, ஸோ நெக்ஸ்ட் இயர் தீபாவளிக்கும் மைட் பி உங்களுக்கு யூஸ் ஆகலை, அதனால் இப்போ நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நியூ இயர்க்கு கூட நிறைய பேர் இது மாதிரிலாம் வாங்குவீங்க. இதை மாதிரி மணி வச்சு ரொம்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் உங்களுக்கு பிடிச்சமான கலர்ஸில் வந்து கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் இதை மாதிரி விளக்கு குங்குமம் அது மாதிரி, அதுக்கப்புறம் சிவலிங்கோட செட்டு அதோடய கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அதாவது கிறிஸ்டல் விநாயகர் அது மாதிரி பூக்கள் மாலைகள் இதை மாதிரி எல்லாமே ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார்ஸில் வந்து ஒரு ஒரு ஃப்ளோரில் வந்து ஒன்று ஒன்று இருக்குது. நான் அப்படியே உங்களுக்கு காமிச்சிருந்தேன். இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து கோலம் போட்டு சைடில் வைக்கிற மாதிரி ஒன்று 30 ரூபீஸ் 40 ரூபீஸ் அது மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ரேட்லேயும் வந்து இருக்குது. ஈவன் நீங்கள் வந்து கிராஃப்ட் எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா கூட இதை வாங்கி கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். லோட்டஸும் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான கலர்ஸ் இருந்துச்சு. ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா லோட்டஸ் வந்து 70 ரூபீஸ் மேலே தான் இருந்துச்சு குட்டியே. அண்ட் இந்த லோட்டஸ் செட் பார்த்தீங்கன்னா நம்ம சுவாமியை வந்து பிளேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப 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 அழகாக இருந்துச்சு. பிங்க் அப்புறம் லோட்டஸ் அந்த இலைகள்லாம் ஃபினிஷ் நல்லாவே இருந்துச்சு, நியூவாகவே இருந்துச்சு. இது வந்து நம்ம பவுடர் மேலே போட்டுட்டு அப்படியே வந்து வச்சிடணும். கில்ட்டர் பவுடர் போடுறதோ கலர் பவுடர் போடுறதோ அதை மாதிரி யூஸ் பண்ணி அப்படியே வைக்கிறது, ஏன்னா கோலம் போட தெரியாதவங்களுக்கெல்லாம் இதை மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதோ ரைட் பார்த்தீங்கன்னா 100 ரூபீஸ் இருந்துச்சு. இப்போ நியூ இயருக்கு பொங்கலுக்கெலாம் கூட கோலம் போடுவீங்க. அண்ட் இதே மாதிரி குட்டி பீஸ் இருந்துச்சு, அது பார்த்திங்கன்னா 70 ரூபீஸ். எல்லாமே ஃப்ளார் டிசைனில் தாங்க இருந்துச்சு. ஒன்று ஒன்றுத்துக்கும் நான் உங்களுக்கு ப்ரைஸ் வந்து வீடியோலேயே காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளே கோலம் போடுற மாதிரி கூட நிறையவே வந்து இங்கே இருந்துச்சு, 30 ரூபீஸு. அப்புறம் இது பார்த்திங்கன்னா சுவாமியோட அந்த சிம்பிள் போட்டு ரங்கோலி மாதிரி இருந்துச்சு. அண்ட் இது டிசைன் பேர் எனக்கு தெரியல. ஒன்று ஒன்றுக்கும் ப்ரைஸும் உங்களுக்கு மென்ஷன் ஆகிருக்கு வீடியோவில் காமிச்சிருக்கேன். இந்த நான் லாஸ்ட் டைம் வந்தப்போ வாங்கினது அதை மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நிறைய இருந்துச்சு. கோலம் லவ்வர்ஸ் கோலம் போட தெரியல அப்படின்னு என்ன மாதிரி இருந்தீங்கன்னா இதை மாதிரிலாம் நீங்கள் வாங்கி உங்களை வீடு அழகாக வந்து டெக்கோர் பண்ணிக்கலாம். என்னோட நிறைய டிவோஷனல் பிளாக்ஸில் நான் கோலம் போடக்கூடிய இந்த ஸ்டென்சில்லாம் நான் இங்கே தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணது. ஷாப்போட லொக்கேஷன் லிங்க் எல்லாமே நான் பின் கமெண்ட்டில் கொடுக்குறேன். சென்னையில் இருந்தீங்கன்னா விசிட் பண்ணி பாருங்கள். இதோட இந்த டே வந்து பிளாக் வந்து கம்ப்ளீட் ஆகுது. பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.